வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனா பார்க்க பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. வந்த அன்பர்கள் எல்லாருமே அவர்களோட அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அன்பர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க அக்கா. வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க அக்கா. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. நான் மதுரவாயிலிருந்து வரவான். உங்க பேருங்கக்கா? சுலோச்சனா. நீங்க எத்தனை வருஷமா குடலுக்கு வந்துட்டு இருக்கீங்க அக்கா? 2019 வந்தோம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போனோம். 2019 இது ரெண்டாவது டைம் வந்திருக்கோம். குடியிலுக்கு வந்தது ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னா, இங்கே வந்து பிறகுதான் அதை உணர்ந்தமே. திடீர்னு ரெடியாகும் அப்படின்ட்டு சொன்னார் என் கணவர். ரெடியாகி வந்தோம். ஐயாவோட ஆசி பெற்றோம். ஆனால் ஐயாவை வந்து பார்த்தது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அந்த டைமுக்கு ஐயாவை பார்த்தோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு உடம்புக்குள்ள. அதுக்கப்புறம் பசங்களும் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருந்தோம். நல்லா தான் இருந்ததும். அதுக்கப்புறம் இது ரெண்டாவது டைம் வந்திருக்கோம். 1.5 வருஷமா கஞ்சி ஊற்றிட்டுருக்கோம். கஞ்சி ஊற்றுறதுல சில பேர் சில விதமாக பக்கத்தில் அக்கத்தில் இந்த நாளில் போயிட்டு கஞ்சி ஊற்றுறீங்களா அப்படி கிண்டல் கேலியெல்லாம் பேசியிருக்காங்க. அதையும் நாங்கள் பொருள்படுத்தலை. ஐயா ஊற்ற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டுருக்கோம். அதையும் வாங்கி சாப்பிட்றாங்க. வாங்கி சாப்பிட்டு நல்லதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த டைமில் கஞ்சி ஊற்றுறீங்களா இந்த நாளில் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கமும் கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. நம்ம சாமியை கும்புறதை பற்றி இவங்கன்னா பக்தியாக இருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்கக்கா, அந்த அருட்கஞ்சி வாங்கி குடிக்கிற மக்கள் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கக்கா? நல்லா இருக்குன்றாங்க. ஆசி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசி வழங்குறாங்க. ஆனால் அது ஒரு மனஸ்தித்தி, ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் சொல்லும்போது ரொம்ப அளவுக்கு மீறிய சந்தோஷம் வருது வீட்டுக்கு. மனசுக்கு திருப்தி, பிள்ளைங்களுக்கும் அந்த ஆசி வழங்குறாங்க. அது மனதிருப்தியாக நல்லா இருக்கு. சரிங்கக்கா, நீங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் போயிருப்பீங்க. இங்கே ஓங்காரக்குடியில் வர்றது உங்களுக்கு எப்படிங்கக்கா இருக்கு? மற்ற கோயிலுக்கு போகிறத விட இங்கே வர்றது இன்னும் மனதிருப்தி அதிகமாக இருக்கு. சரிங்கக்கா, நீங்கள் வந்து உங்கள் உறவினர்கள்கிட்ட சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா ஓங்காரக்குடியில் ஆசான் பற்றி, ஓங்காரக்குடியிலை பற்றிலாம் சொல்லியிருக்கீங்களாங்கக்கா? சொல்லியிருக்கோம். அருள் பெறணும்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன்னு உண்ணி அவரை வணங்கினா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். விட்டிங்கன்னா நல்லது, உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்கள் ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக படுறாங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டீங்களே. கிட்டத்தட்ட அதை 1.5 வருஷமாக சாப்பிட்றதில்ல. ஐயாவோட ஆசையால் அந்த ஞாபகமும் வர்றதில்ல. ஆச்சரியமாக நினைக்கிறாங்க, நான்வெஜ் விட்டீங்களா அப்படின்ற மாதிரி. சரிங்கக்கா, நீங்கள் வந்து தொண்டு செய்யும்போது உங்களுக்கு எப்படிங்கக்கா இருக்கும்? அருட்கஞ்சி வழங்குறப்ப சரி, அன்னதானம் வழங்குறப்ப சரி, உங்களுக்கு எப்படிங்கக்கா இருக்கும்? நான் இது தினசரி என் தலைமுறைக்கும் இந்த அன்னதானம் வழங்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஐயாவோடைய ஆசி கண்டிப்பாக ஓங்காரக்குடியில் ஆசனம் வந்து உங்கள் ஆசையை நிறைவேற்றுவாங்கக்கா. சரிங்கக்கா, ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நினச்சி ஐயாவை வணங்கியும் கேட்பேன். நானும் அவரும் நல்லா இருப்போம். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை, யாரோ ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு சண்டை வரும், ஆனால் உடனே அது சால்வ் பண்ணிடுவார். ஐயாவோட ஆசையால் அதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. சரிங்கக்கா, நீங்கள் செய்யக்கூடிய அருட்கஞ்சியும் அன்னதானமும் மென்மேலு வளரணும்னு நாங்களும் ஓங்காரக்குடியில் ஆசன் கிட்டே வேண்டிக்கிறோங்கக்கா. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, மகப்பச்சித்தர் திருவடிகள் போற்றி, அஸ்வினி தேவன் திருவடி போற்றி, அத்ரி மகரிஷி திருவடிகள் போற்றி, அனுமான் திருவடிகள் போற்றி, அம்பிகைநாதன் திருவடிகள் போற்றி, அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி, திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி.